ஆயிரம் கோயில் கட்டுறதை விட, ஆயிரம் ஆயிரம் அன்ன சத்திரம் கட்டுறதை விட ஒருவனை படிக்க வைக்கிறது பல ஜென்மம் பேச முடியாது. இந்த வீடியோ தான் தமிழ்நாட்டில் ஹாட் டாபிக் ஆயிருக்கு. இதுல புரோட்டா சூரி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆயிரம் கோயில் கட்டுறக்கு பல, ஆயிரம் அன்னசத்திரம் கட்டுறக்கு பல ஒரு மாணவனை படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. எப்பவுமே பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இடம்பொருள் ஏவல் பார்த்து பேசணும் அப்படின்னு. இது புரோட்டா சூரி வந்து அது பார்க்காம தான் பேசியிருக்காரு. எங்க பேசினாருன்னா, சூர்யாவோட ஸ்டேஜில் பேசினாதான் வந்து இந்த பேச்சு சர்ச்சைக்குள்ளாயிருக்கு. இதை பத்தி சொன்ன சூரிக்கு உள்நோக்கம் இருக்குதா அப்படின்னா, அவரோட பின்புலத்தை பத்திலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஸ்டேஜில் அவர் பேச ஆரம்பிக்கும் போது கூட மதுரை மீனாட்சி அம்மனை பத்தி பேசிட்டு தான் வந்து அவர் பேச்சே ஆரம்பிக்கிறாரு. அவர் வச்சிருக்கிற வந்து உணவத்துக்கு பேர் கூட வெஜிடேரியன் உணவத்துக்கு அம்மன், நான் வெஜிடேரியன் உணவத்துக்கு வந்து ஐயன் வச்சிருக்காரு. அதனால அவர் செய்யற தொழிலுக்கு கூட சாமி பேரை தான் வச்சிருக்காரு. இது மூலமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அவருக்கு பக்தி உணர்வு இருக்கு அப்படிங்கிற நமக்கு தெளிவா தெரியுது. இப்ப இவரு அந்த ஸ்டேஜ்ல சொன்ன விஷயம் கூட பாரதியாரோட சொல்தான் அது. அவர் என்ன சொல்லிட்டாரு, பெரியவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால வந்து சர்ச்சையாகுது. இது பாரதியார் சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து இது பெரிய சர்ச்சையா இருக்காது. இன்னொரு விஷயம், நம்ம சூர்யாவோட குடும்பம் சிவகுமார் அவங்க எல்லாம் என்னென்ன பேசியிருக்காங்க நமக்கு தெரியும். ஜோதியா தஞ்சை பெரிய கோவில் பத்தி என்ன பேசியிருக்காங்க, கோயில்கள் போல அந்த ஹாஸ்பிடல் பார்த்துட்டு கோயிலுக்கு போல. சிவகுமார் தஞ்சை பெரிய கோயில் பத்தி என்ன பேசியிருக்காரு, நான் கோயில அதிகமாக போவதை காரணம் சொல்லிடுறேன். இப்ப நம்ம சூர்யா குடும்பத்தோட பின்புலத்தை பார்த்தா கூட இவங்களை வந்து நம்ம சமூகத்துல முப்போக்குவாதியை காமிச்சுக்கிறதுக்காக நம்ம இந்து மத கலாச்சாரத்தையும் இந்து கோயில்களையும் வந்து எப்பவுமே வந்து இழிவுபடுத்தி பேசிட்டே தான் இருக்காங்க. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த விஷயத்துல புரோட்டா சூரியக்கு உள்நோக்கு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. அந்த படம் விருமன் படம் எடுத்த டைரக்டர் முத்தையா அவரை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். அவர் எப்படி படம் எடுப்பாரு, ஜாதி படம் எடுப்பாரு, கலாச்சாரம் இதெல்லாம் ஒன்றித்தான் படம் எடுப்பாரு. ஆனா வந்து டைரக்டர் ரஞ்சித் மாரியோ, மாரி செல்வராஜ் மாரியோ இன்னொரு ஜாதியை வந்து தாழ்த்தி உள்ள ஏசியோ வந்து படம் எடுக்க மாட்டாரு. சூரிக்கு வந்து பக்தி இருக்கு, ஆனா இந்து உணர்வு இல்ல. இதை நம்ம இதுல இருக்க எல்லா பெரியவங்களும் வந்து புரோட்டா சூரி எடுத்து சொன்னா அவர் கேட்டுக்குவாரு, அப்ப ஏற்பட்ட மனிதர் தான் அவரு. ஆனா சூர்யா அப்படி கிடையாது, இந்து மதத்தை எதிர்க்கணும் அப்படின்னு இருக்காங்க. அவர் ஒரு விஷச்செடி, அதனால நம்ம சூரிய வேற சூர்யா வேறையா தான் பார்க்கணும். ஒரு சில பேச்சுக்கள்னால நம்ம சூரிய வந்து ஓரம் கட்டக்கூடாது, அவர் வந்து நம்ம பகையாளி ஆக்கிக்கூடாது. அவர் நம்ம இந்து மதத்துல பெரியவங்க எல்லாம் பேசி நல்வழிப்படுத்தணும். வணக்கம்.